Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோவில் இந்த பாட் நெக்கில் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன்றது தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் தான் போடுறேன். பேக் நெக்கில் பாட் நெக் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, காட்டில் போடுறதுனால கொஞ்சம் முடியல. வேறு டிசைன் போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போது இது வந்து கட்டிங் லைனு, இது நமக்கு நம்ம ஒர்க் பண்ணுற லைனு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் மேலே கட்டிங் லைன் இருக்குது, கீழே நம்மளுக்கு கரெக்டான அளவு இருக்குது. நான் கரெக்டான அளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்து செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜரி த்ரெட் லைன் 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக அந்த ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே 4 லைன்ஸ் போடுறேன். போட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். இதே மாதிரி கண்டினியூவாக 4 லைன்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு அடுத்தது கண்டினியூவாக என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து டயாலஜி தான் த்ரெட்டு போட்டேன். டயாலஜி பிராண்டு சில்க் த்ரெட், ஜரி த்ரெட். அது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கும். மம்தா வந்து நமக்கு ரொம்ப தின்னாக தெரியும், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒர்க் போட்டுட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரு லைனு நமக்கு நல்லா திக்காக தெரியும். அதனால் நான் டயாலஜியில் தான் போட்டுக்கிறேன். இப்போது அடுத்தது சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். நார்மல் மெஷின் த்ரெட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன் சுகர் பீட்ஸு, ரெண்டு ரெண்டாக கொடுக்குறேன். கண்டினியூவாக அந்த நெக் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் ரெண்டு ரெண்டு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். கண்டிப்பாக இது வந்து நான் அதாவது நமக்கு சுகர் பீட்ஸு அப்புறம் ஸ்டோன் செயின்னு செயின் ஸ்டிச்சு இது மூணுமே தெரிஞ்சாவே இந்த டிசைன் போட்டுடலாம். நான் அந்த பாட் நெக்குக்கு அவ்வளோதான் போட்டிருக்கேன். அந்த மூணு ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சதுனாவே போதும். ஒன்று சுகர் பீட்ஸ் வைக்க தெரியணும், அப்புறம் ஸ்டோன் செயின்ஸ் அந்த ஸ்டோன் செயின் வைக்க தெரியணும், அப்புறம் செயின் ஸ்டிச். இது மூணுமே போட்டு பழகிக்கிட்டோன்னே அதை வச்சு நம்ம இவ்வளோ நல்ல கிராண்ட் ஒர்க்கே போடலாம். சரிங்களா, இப்போது பீட்ஸ் வச்சு முடிச்சுட்டு ஸ்டோன் செயின் போட்டுட்ருக்கேன். நான் எப்போவுமே ரெகுலராக ஸ்டோன் செயினுக்கு ஒவ்வொரு ஸ்டிச் ஒரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுப்பேன். சின்ன ஸ்டோன் செயினாக இருந்தால் அது ஆடாது. நமக்கு பெரிய ஸ்டோன் செயினாக இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அது அதாக இருந்தால் ரெண்டு ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு ஸ்டிச்சு போட்டோன்னா நமக்கு ஆடுற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்கும். அதனால் நான் எல்லா ஸ்டோனுக்குமே எந்த சைஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுக்குறேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த பீடு செகண்டு சைஸு அதை எடுத்திருக்கேன். அது ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடில் ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு போகிறேன்.
அந்த பீடை வச்சுட்டு அப்படியே நான் நாட் போட்டுக்கல, அங்கேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப இந்த சுகர் பீடை ஒட்டி த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச் ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். அப்போ தான் நமக்கு அந்த ஹாஃப் சர்க்கிள் வரும். ஒவ்வொரு பீடுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சை போட்டு வந்திங்கனா தான் வரும். ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்தோன்னா நமக்கு அது ஒரு மாதிரி சர்க்கிள் அந்த ஷேப்பே இருக்காது, தனித்தனியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு சுகர் பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிள் போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு தான் அடுத்த சர்க்கிள் போகணுன்றது இல்லை, நம்ம அப்படியே பக்கத்துலேயே அந்த சுகர் பீடு ஒட்டியே ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம பீடு போடும்போது அது வெளியே தெரியாது. இதே மாதிரி ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாகவே அந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள், எல்லாமே ஹாஃப் சர்க்கிளாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வைக்கிறேன். புட்டாஸ் வந்து இதே மாதிரி அந்த சர்க்கிள் ஹாஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிளாக போடுறேன். அவ்வளோதான், சென்டரில் அதே பீடு பெரிய பீடு வச்சுட்டு ஒரு புட்டாஸ் போட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த புட்டாஸ் போடுற இடத்துக்கு வரைக்கும் அந்த த்ரெட்டு எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா. எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு லூஸ் விடும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு போடும்போது நம்ம சேஃப்டியாக ஃபீல் பண்ணலைன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக நாட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அந்த கிளாத்தாக இருந்தால் நமக்கு த்ரெட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தெரியும். அதனால் நம்ம நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த எடுத்துகிட்டு அந்த த்ரெட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. போதும், ஃப்ரண்ட் நெக்குக்கு ரெண்டு புட்டாஸ் போதும். அதனால் ரெண்டோடு நிறுத்திட்டேன். சாரியோட கலர் ப்ளூ கலர், அதை வச்சு நான் அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு மட்டும் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் போட்டுக்கிறேன். அந்த ரெண்டு சர்க்கிள் ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம அந்த ஷார்ப் கொடுத்து திருப்பணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி ரெண்டு லைன் அவுட்லைன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். இது ஃப்ரண்ட் நெக்கு. இது ஸ்லீவ்ஸு. ஸ்லீவ்ஸுக்கும் அதே மாதிரி அவுட்லைன், அதாவது ஸ்டார்டிங்கில் 4 லைன் ஸ்டோன் ஜரி த்ரெட்டில் 4 லைன் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, ஒரு ஸ்டோன் செயின், அப்புறம் சுகர் பீடு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ரவுண்டு போட்டிருக்கேன், ஹாஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸ்லீவ்ஸுன்றதுனால நான் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ஸ்டோன் செயினை நான் வைக்கலை, நமக்கு அது சாரி டேமேஜ் ஆகும்ன்றதுனால நான் அந்த இடத்துலையும் சுகர் பீடே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் புட்டாஸ் ஃபுல்லாக அந்த ஸ்லீவோட ஃபுல் லென்த்துக்கும் புட்டாஸ் வச்சுருக்கேன். இது பேக் நெக். பேக் நெக்கும் சேம் அதே மாதிரி 4 லைன் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் போட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு வச்சுட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டு ப்ளூ கலரில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த புட்டாஸு சேம் ஒரு பாதியில் எப்படி வச்சுருக்கேனோ அதே மாதிரி அடுத்த பாதிலையும் வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு புட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல டாட் கிந்தானே அந்தானே அந்த மாதிரி அப்புறம் சேம் அப்படி இப்படியே வச்சுருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு அந்த செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு வைக்க தெரியணும், ஸ்டோன் செயின் வைக்க தெரியணும், இவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சிச்சுனாவே நமக்கு போட்டுடலாம். நான் இன்னொரு ஸ்லீவ் மட்டும் போடல, இந்த இடத்துல போடணும். போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.